வெல்கம் டு திவின் வீடியோஸ். இந்த வீடியோவில் வந்துங்க குட்டி குட்டி கதைகள் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து பெட் டைம் ஸ்டோரிஸாகவும் குழந்தைங்களுக்கு சொல்லலாம், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஒரு கதை சொல்கிற அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து டெய்லி ஏதோ ஒரு கதை சொல்லுங்கள் மையே அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காக ஆரம்பித்தது தான் இது. நாம் வந்து குழந்தைங்களை வந்து சரியான முறையில் வளர்க்க என்ன தான் நாம் வந்து நம் வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு நடைமுறை வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுத்தர முயன்றாலும் அவை வந்து குழந்தைங்கள் மனசில் வந்து ஒரு சிறிய அளவு தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. ஆனால் அதே விஷயங்களை வந்து நம்ம கதை மூலமாக சொன்னால் குழந்தைங்கள் மனசில் நீங்கள் இடம்பெற்று பசுமரத்தாணி போல் மனசில் வந்து பதிஞ்சிருதுங்க. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச கதைகளை வந்து நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஒரு தாய் நாய் அதனுடைய குட்டியோட ஒரு வயலின் அருகே வசித்து வந்தது. எப்போதும் வந்து அந்த தாய் நாய் வந்து என்னன்னு சொல்லுன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போய் விளையாடுங்க, ஆனால் வந்து அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மட்டும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது. நம்ம குழந்தைங்களே நம்ம எதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை செஞ்சு பார்க்கலான்னு நினைக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற ஒரு குட்டி நாய் வந்து, நாம் அந்த கிணத்துல என்னதான் இருக்குது நம்ம பார்க்கலாமே, அம்மா நம்மளை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் அந்த கிணத்துல போய் எட்டி பார்த்துதாம்மா. எட்டி பார்க்குறப்ப வந்து அந்த நாயினுடைய உருவமே வந்து இந்த தண்ணியில் வந்து பிரதிபலிச்சுது. அந்த குட்டி நாய் வந்து அதுக்கு தெரியல, தன்னோடைய அந்த உருவம் தான் தண்ணியில் தெரியுதுன்னு தெரியாமல் தன்னை வந்து வேறொரு நாய் வந்து கேலி பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிணத்துல இருக்கிற நாயோட வந்து சண்டை போடுற இதில் கிணத்துல எட்டி குதிச்சிருச்சு. குதிச்ச பின்ன தான் தெரிஞ்சது அந்த நாய்க்கு அது வந்து தன்னுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு. அதுக்கு வந்து எப்படி நம்ம மேலே போகிறதுன்னு தெரியாமல் தண்ணியில் நீந்திக்கிட்டே குறைச்சிக்கிட்டு அந்த சத்தம் போட்டு குறைத்துக்கிட்டே இருந்தது. நாய்க்குட்டியினுடைய சத்தம் கேட்டு நாய் அதை வந்து அங்கேருந்து விவசாயி வந்து கிணத்துலேருந்து காப்பாற்றிட்டார். அப்போ வந்து அப்போ தான் இது உணர்ந்தது, நம்ம தாய் நாய் வந்து நம்மளை சொல்லிச்சு, நம்ம அம்மா நம்மளை சொன்னாங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மீறி நம்ம போனது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு அது வந்து உணர்ந்துக்குச்சு. இதிலிருந்து நம்ம வந்து நீதி எப்படின்னா, பெரியவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்கணும், கொஞ்ச நாள் காது கொடுத்து கேட்கணும். அவங்க சொல்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நாம் கேட்கலாம், ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தையை வந்து நம்ம நிராகரிக்கக்கூடாது. இதுதான் இந்த கதையினுடைய இது.